வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு மீ டைம் சேனல். கேமரா ஹைலண்ட்ஸ், கந்திங் ஹைலண்ட்ஸை தவிர மலேசியாவில் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு ஹில் ஸ்டேஷனும் இருக்குங்க, அதுதான் ஃப்ரேசர்ஸ் ஹில். அங்கே அப்படி என்ன இருக்குது, என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணலான்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சுமார் 8 மணி அளவில் தான் எங்கள் பயணத்தை நாங்கள் தொடங்கணும். செராஸ்லேருந்து ரவாங் வழியாக தான் நம்ம ஃப்ரேசர்ஸ் ஹில்க்கு போக முடியும். போகிற போக்கில் ஒரு சோஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நரேஷ் இங்கே இருக்கிற குரங்குகளுக்கு உணவுகள் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இதை அவர் எதிர்பார்க்கல. ரவாங் டெம்பிள் பார்க், சிரண்டா, கோலக்குப்பாரு இதெல்லாம் கடந்து தான் நம்ம ஃப்ரேசர் ஹில்க்கு போகணும். நீங்கள் புக்கே ஃப்ரேசர்னு வேஸில் போட்டாலே அது உங்களை கரெக்டாக நேவிகேட் பண்ணும். காலை வேளையில் இருபுறமும் மரங்கள் சூழ அந்த ஜேர்னியே சூப்பராக இருந்துச்சுங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியை பார்த்த உடனே தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அந்த காலை வேளையில், என்னால் வார்த்தையில் வர்ணிக்க முடியல. நீங்கள் வந்து பார்த்தா தான் அதை உணர முடியும். ஃப்ரேசர்ஸ் ஹில்ல நெருங்கும் போது பாதைகள் குறுகலாகும், அதனால் வாகனத்தை கவனமாக செலுத்துங்க. ஹாய் யூஎஸ், ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரேசர் ஹில்க்கு போய்கிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 1/2 hour நம்ம அங்கே போய் சேர்ந்துடும் நினைக்கிறேன். பட் அந்த போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஒரு க்ரீனரியான நிறைய பச்சை பசியான இடங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம், ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த போகிற பாதையில் ஒரு மினி வாட்டர் ஃபாலை நாங்கள் பார்த்தோம். அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துல குளிக்க முடியாது, பிகாஸ் அங்கே பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்ற ஒரு நோட்டீஸ் போர்ட் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேசர் ஹில் வந்து பறவைகளோட சரணாலயம் சொல்லலாம். அதாவது இங்கே ஏறத்தால 200+ பறவைகள் வந்து கிடைக்கப்படுறதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதனால இங்கே நிறைய பேர் வந்து ஹவர் கணக்கில் உட்காந்து பறவைகளோட புகைப்படங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் வேற என்னென்ன புது அனுபவங்கள் இங்கே கிடைக்க போகிறதுன்றது வாங்க போய் பார்க்கலாம். இந்த என்ட்ரன்ஸ் பார்த்த உடனே இன்னும் 8 கிலோமீட்டருக்கு நம்ம மலை ஏறி போனோங்க. பாதை சின்னதாக இருந்தாலும் ஒன் வே பாதை. 2 மணி நேர பயணத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக புக்கி ஃப்ரேசருக்கு வந்துட்டோம். ஹலோ வியூவர்ஸ், ஃபைனலி நம்ம ஃப்ரேசர்ஸ் ஹில்ஸ்க்கு வந்தாச்சு. ஓகே, இந்த இடத்த பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஸ்காட்லாந்தை சார்ந்த லூயிஸ் ஜேம்ஸ் ஃப்ரேசர் என்று அவரால் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவர் நினைவு சின்னமாக தான் இந்த பெயரை வச்சுருக்காங்க. எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1890 தான் இந்த இடம் நிறுவப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் இருந்த வெள்ளையர்கள் தங்களுடைய பொழுதுபோக்குக்கும் தங்களுடைய நேரத்தை வந்து ஒரு மாதிரி லக்ஸுரியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்த உருவாக்கியிருக்காங்க. இந்த இடத்த பார்த்தீங்களாலே ஒரு மாதிரி சில்லிங்காக கூலிங்காக ரொம்ப அழகாக இருக்குது. யாரெல்லாம் நம்ம ஊர்லேயே ஒரு மினி இங்கிலாந்து போகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே வாங்க. இந்த இடத்துக்குள்ளே வந்தக்கவே நம்ம ஏதோ ஒரு யூரோப் கண்ட்ரிக்கு போனால் எப்படி ஃபீலிங்ஸ் இருக்குமோ அப்படி தான் இருக்குது. அதான் 8000 நானே ஒரு யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். இன்னும் வேறு என்னென்ன விஷயம் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இந்த ஃப்ரேசர்ஸ் ஹில்ஸோட ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராண்டான மணிகுண்டம். அப்புறம் அந்த காலத்தில் எப்படி கட்டப்பட்டிருந்துச்சோ அதே மாதிரி இன்னும் பராமரிக்கப்பட்டு இருக்கிற இந்த குளோனியல் பிரிட்டிஷ் ஸ்டைலில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடங்கள் தான் அந்த காலத்து மாரி இன்னும் பராமரிக்கப்பட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்த இடத்தோட ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன். ஃப்ரேசர்ஸ் ஹில் நாங்கள் முதலே சொன்ன மாதிரி பறவைகளின் சரணாலயம். இதை விவரிக்கும் வகையில் பறவைகள் பற்றின முக்கியமான குறிப்புகளை இந்த மியூசியமில் வச்சுருந்தாங்க. அதையும் நாங்கள் போய் பார்த்தோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேசர் ஹில்ஸில் பறவைகள் சரணாலயம் அங்கே தான் இருக்கும். ஏறத்தாழ 200+ பறவைகள் இங்கே வந்து தஞ்சம் புகுறதாகவும் இங்கே வாழ்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதை பற்றிய விளக்கங்களும் அந்த பறவைகளை பற்றிய படங்களும் மற்றவங்க பிடிச்சதை பற்றி அந்த பறவைகளை டீட்டெயில்ஸ் முக்கியமாக சொல்லணும்னா பறவைகளுக்கு படம் பிடிக்கிறத வச்சு ஒரு காம்படிஷனே இங்கே தான் நடத்துகிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏறத்தாழ 20 பிடிச்சிச்சுங்க இந்த பேர்ட் இன்டர்பிரேட்டிவ் சென்டர் ஃப்ரேசர் ஹில்ஸை சுற்றி பார்க்குறதுக்கு. ஃப்ரீ தானே, தாராளமாக வாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய உணவுகளும் பொருட்களும் விற்கிறாங்க. ஸ்பெஷலி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காட்டு தேன் மாடு அப்பபாங் மாடு தோலாங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து மரங்களும் காடுகளும் நிறையா இருக்கிறனால இந்த மரத்தேன் அந்த காட்டு தேன் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன், கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் தேன் குடிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி சுகர் கலந்து இனிப்பு கொடுக்கும்.
இது ஒரிஜினல் அப்படின்றனால வந்து இது ஒரு மாதிரி நேச்சுரலான ஃப்ளேவர் கொடுக்குது, ஸ்வீட்னஸாக இருக்கட்டும், ஒரு மாதிரி புளிப்பு கலந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரிஜினல் குடிச்சாச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பெரும்பாலும் கடைகள்ல இங்கெல்லாம் வந்து இது விற்பாங்க, இது எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்குது, இதை நேரில் வந்து நீங்கள் வாங்கி குடிச்சிங்கன்னா நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், ஸோ முக்கியமான இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பசி வந்துருச்சு. ஸோ பசிக்குதுன்னு அப்படி இந்த பக்கத்து வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான உணவுகள், மலை தேன், ரோஜா, செண்டோல், இங்கே பாருங்கள் மீகோரிங் சொல்லி நிறைய சாப்பாடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக சாப்பாடு நம்ம சாப்பிட்டே ஆகணும். முக்கியமாக இங்கே மீகோரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அண்ணங்கிட்ட கேட்போம் இங்கே என்ன ஃபேமஸ், எப்படி போகுதுன்னு. வணக்கம்ண்ணே. வணக்கம். ஸோ எப்படி போகுது? ஸோ இந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்க. செண்டோல் கன்னியமலிலேருந்து வர்றேன், ஏவிஎம் செண்டோல் கன்னியமலை கடை இருக்குது. ஓகே, நீங்கள் இங்கே ஸ்பெஷலு ரோஜா நீரு பூசி எல்லாமே நல்லா ஸ்பெஷலாக இருக்கும். செண்டோல் குழுகுழுன்னு இந்த இடத்துல இந்த குழுகுழு செண்டோடு குடிக்கிற ஃபீலிங்ஸ் இருக்குது தெரியுங்களா? இதெல்லாம் அனுபவிச்சு தான் தெரியும், நீங்களும் வந்து அனுபவிங்க, நான் அனுபவிச்சுக்கிறேன். ஏபிஎம் மீ ரோஜா சும்மா அப்படி தான் இருக்குது. செண்டோலுக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் மீக்கும் சூப்பராக இருக்குது, ரியலி ஆசம். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதை மறக்காமல் சாப்பிடுங்க, ஓகேங்களா? மதிய உணவுக்கு அப்புறம் அடுத்த அட்ராக்ஷன் தேடும்போது ஒரு கேஃபே என்னை ரொம்ப ஈர்த்துச்சுங்க. இதை கேக்டஸ் கேஃபே அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். கேக்டஸ்லாம் ரொம்ப அழகாக அடுக்கி சாயந்தர நேரத்தில் ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸுங்க இது. அடுத்து ஃப்ரேசஸில் இருக்கிற ஜெரியா வாட்டர் ஃபால்ஸ்க்கு எங்கள் பயணத்தை தொடங்கினோங்க. ஆனால் என்ன கெட்ட நேரமோ தெரியல, எம்சிஓனால் வாட்டர் ஃபால்ஸ் க்ளோஸ்டாக இருந்ததுங்க, உள்ள அனுமதிக்கலை. ஃப்ரேசஸில் முழுக்கவும் இந்த மாதிரி கொலோனியல் ஸ்டைல் வீடுங்களை நீங்கள் அங்கங்கே பார்க்கலாம், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஹாய் கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மூன்றாவது அட்ராக்ஷன் இருக்கும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக், அதாவது ஃப்ரேசர் ஹில்ல வேறு சுற்றி பார்க்குறது சில்லிங்கான இடம் இது மட்டும் கேட்டிங்களா? ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நோ இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் பண்ணணும், ஆர்ச்சரி பண்ணணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளோ பைப் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடத்துக்கு போகலாம். உள்ளே எப்படி இருக்குன்றது வாங்க போய் பார்க்கலாம். மக்கள் கண்டிப்பாக எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணணும், மாஸ்க் அணிந்திருக்கணும், பாடி டெம்பரேச்சர் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஓகே வியூவர்ஸ், பார்த்தீங்கன்னா மொதல் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங். எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். பின்னால் பார்த்தீங்கன்னா குதிரைகள்லாம் ரெடியாக இருக்குது, அண்ட் தென் வெதரும் ரொம்ப சூப்பராக இருக்குது, சூடுலாம் போயிட்டு ஒரு சில்லிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்னோடய எக்ஸைட்டடான ஹார்ஸ் ரைடிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறனால வந்து ஒரு ஒரு மோர் தென் 10 பீப்புள் இன்னும் இருக்காங்க. ஸோ என் டேர்னுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் அட் த சேம் டைம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க எப்படி வந்து அந்த ஆர்ச்சரி விளையாடுறாங்க அப்படின்னு. ஸோ நீங்களும் பாருங்கள்.
ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய இந்த ஃப்ரேசர்ஸ் ஹில்லில் எங்களோட லாஸ்ட் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அலன் வாட்டர் பார்க் ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ முக்கியமாக மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வியூஸ் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பசேர் காடுகள் மத்தியில் இந்த பச்சை பசேர் நீரோடையில் இந்தமாரி போட்டிங் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுபவிச்சதை உணர முடியும். பட் ஆனால் இன்றைக்கி நான் அது பண்ண போகிறதில்ல. இங்கே இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்குது, ஃப்ளைங் ஃபாக்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி, ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும், நான் அதான் ட்ரை பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிஷ் ஃபீடிங்கும் நீங்கள் பண்ணலாம். அங்கேயே தீனி விற்கிறாங்க, மீன்களுக்கு நீங்கள் ஃபிஷ் ஃபீடிங்கும் பண்ணலாம். ஃப்ளைங் ஃபாக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஏரிக்கு அந்த பக்கம் போக வேண்டியது இருக்கும், அதனால் இந்த பாதை வழியாக தான் நடந்து போகணும். என்னதான் மனதைரியத்தோடு அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டாலும் 30 அடி இருக்கிற அந்த லேக்கை பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக அள்ளி விட்டுச்சுங்க. அதனால் அவங்க கொடுக்குற சேஃப்டி கைட்லைன்ஸை கவனமாக கேட்டுக்கிட்டோம். போட்டில் நம்மளை அந்த ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் பண்ண வேண்டியது இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் ஃபாக்ஸ் விளையாடுறதுக்காக நாங்கள் போட்டிங் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரொம்ப அழகாக இருக்குது, எக்ஸைட்டாகவும் இருக்குது. பட் கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குது போய் பார்க்கலாம். ஸோ எங்களோட ஃபாலோ பண்ணுங்கள். போட்லேருந்து இறங்கினதும் காட்டு வழியாக இப்படி தான் கொஞ்சம் தூரம் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போனோங்க. மரங்களுக்கு இடையே அமைச்சிருக்கிற இந்த படிகள் வழியாக தான் மேலே ஏறி போய் அங்கேருந்து நம்ம ஃப்ளைங் ஃபாக்ஸ் பண்ண முடியும். இதோ இந்த இடத்துல இருந்தா நம்ம ஃப்ளைங் ஃபாக்ஸ் பண்ண போகிறோம். பயங்கர அட்வென்ச்சரஸாக இருந்துச்சுங்க. 160 kg வரைக்கும் இந்த ஃப்ளைங் ஃபாக்ஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃப்ரேசர் ஹில்ஸோட எல்லா ஆக்டிவிட்டி சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஒரு அட்வென்ச்சரான ஃப்ளைங் ஃபாக்ஸ் செஞ்சு முடித்தேன். உண்மையில ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ரோப்போட லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 120 meters, ரொம்ப லெங்க்த்தில் தான், பட் ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸைட்டடாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃப்ரேசர்ஸ் ஹில்ஸை இன்றைக்கி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெக்கேஷனுக்கு போனோம் இல்லை பிக்னிக் போனீங்கன்னா நீங்கள் வந்து கந்திங் ஹைலண்ட், கேமரா ஹைலண்ட் தான் கன்சிடர் பண்ணுவீங்க. ப்ளீஸ் அடுத்தவாட்டி ஃப்ரேசர்ஸ் ஹில்ஸையும் கன்சிடர் பண்ணுங்கள். வெறும் 500 மக்களையே கொண்ட இந்த இடம் வந்துட்டு ரொம்ப க்ளீனாக, ரொம்ப நீட்டாக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த இடத்துல ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் நம்முடைய இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆக்டிவிட்டியில் உங்களை நான் பார்க்குறேன். அதுக்கு நான் சாப்பிட போகிறேன், மெனு ரெடியாக இருக்குது. ஓகே ஓகே வியூவர்ஸ், ஃப்ரேசர்ஸ் ஹில் கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் டைம் இருக்கும்னு நம்புகிறோம். இதோட அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.